வணக்கம். இன்றைய காணொலியில் வந்து இன்று நடைபெற்ற டிரைவர் எக்ஸாமுக்கோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான ஆன்சர் கீ முதல் வீடியோவை பண்ணுறோம். அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துலையும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீ வந்துடும். ஓகே, இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 6 to 8 தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து அவங்க 9-10 வரைக்கும் கொஸ்டின் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன்மாடு அதெல்லாம் தான் நிறைய இது எதிர்பார்த்தது. ஒரு சில விடயங்கள் என்னென்னா நமக்கு ஓப்பனாகவே தெரியும், தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுன யார்னா மன்னன்மனையும் பேச சுந்தரம் இல்லை. தமிழ்நாட்டின் மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் என்னென்ன பனை மரம் தான். ஸோ தமிழ்நாட்டின் பறவைனா மரகதாபுரான்னு சொல்லுவாங்க, மலர்னா செங்காந்தாள் மலர். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயத்தை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கும் அதே போல் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட் இயர் ஓஏ எழுதுனவங்க இந்த வந்து ஓஏ இந்த அந்த மாதிரி தான் நினச்சி போயிருப்பாங்க. அதோட கொஞ்சம் தான் மாடரேட்டாக இருக்குது, ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன், கொஞ்சம் உள்வாய்க்குங்க. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நாளைக்கு வந்து இன்னமும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி தானே அப்படிங்கிற நினைப்பில் வந்து பாசிட்டிவாகவே எழுதுவீங்க. அதனால் வந்து இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தவொடனே சொல்லலாம், எல்லோரும் ரிப்பீட்டாக இருக்கிற வள்ளுவன் தான் ஆன்சர். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புல் கொண்ட தமிழ்நாடு. ஆன்சர் வந்து பி, தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி எதுனா தேவ தந்தூபி. ஸோ ஆன்சர் வந்து தேவ தந்தூபி. ஸோ இந்த வந்து 10 பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டடாக 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காடும் காடு சார்ந்த இடமும், சரிங்களா. ஸோ இந்த வந்து திணை வழிகள். ஸோ இந்த காடு காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் அதே போல் இந்த முல்லை திணைக்குடைய தெய்வம் யார், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நாளைக்கு போகிறவங்க இதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது அப்படின்னா திருக்குறள் தான். 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுனா திருக்குறள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. மாலவும் குன்றம் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலவன் குன்றம் அப்படின்னா திருப்பதியை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்பதின்னு வருது. ஆக்சுவலாக வந்து திருப்பதி அப்படின்னு தான் போடணும் அப்படின்னா திருவேங்கட தான் ஆன்சர் வரும். ஸோ இது ஒரு குழப்பமான குவஸ்டின் கூட தான், இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்தோன்னே உங்களுக்கு சொல்கிறேன், வைக்கலாம். மாலவன் குன்றம்னா திருப்பதி தான். ஆனால் வந்து ஒரு சில புக்கில் திருப்பதி திருத்தணின்னா உண்மையோட ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து திருப்பதிக்கு இன்னொரு பேர் திருவேங்கடம் அப்படிங்கிறது. அப்போ வந்து இது ஒரு குழப்பமான குவஸ்டின் தான், அது அஃபீஷியல் ஆன்சருக்கு வேணும் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஒளியின் வரிவடிவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் வந்து திருமால். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்னா நம்ம என்னென்னா 100 அப்படின்னா சதம் தெரியும், அப்போ சதவதானம் தான் ஆன்சர். விசும்பு அப்படின்னா வானம். ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான். திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது அப்படின்னா தாய்லாந்து தான், சரிங்களா. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எதுனா சித்திரை. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எதுனா சித்திரை. பாரதியர் வந்து ஆசிரியராக பணியாற்றிய இதழ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதேசமித்திரன். ஊழி என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா யுகம், சரிங்களா. அடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும், அப்போ சரி. மனிதனால் செய்ய முடியாதே செய்கிறது. அப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உதவ செட் பண்ணேன்னா ஒரு சில விஷயங்கள் மனிதனால் செய்யணும்னு கூட செய்யும், சரிங்களா. அப்போ வந்து ஆன்சர் வந்து 1-2 தான் சரி. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாடியவர் யார், கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாத பண்டிதர். ஸோ நிறைய பேர் வந்து இது ஔவையார் நினச்சி படிப்பீங்க. ஸோ இது வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உலகநாத பண்டிதர் தான் ஆன்சர். 17 மேடு பள்ளம். ஸோ அப்போ மேடு பள்ளம் அப்போ எதிரெதிராக இருக்குது. அப்போ ஆன்சர் எதுனா எதிரினை சொல். சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ நம்ம பார்க்குற இயக்குனர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது அப்படின்னா இலக்கணம் தான். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தப்படும் அறிவு வந்து செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. விருந்து மருந்து என்னது, 3 தான். ஸோ இது வந்து நம்ம படித்து தான் தெரிஞ்சதில்ல. ஆன்சர் வந்து பி, முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மையை புகுத்திவிடும். ஸோ எல்லா பஸ்லேயும் போட்டிருப்பாங்க முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ட்டு. திருவள்ளுவர் தான், திருக்குறள் தொடர் தான். இன்டர்நெட் அப்படின்னா என்னது, இணையம்தான். ஸோ நிறைய பேர் வந்து வலைத்தளம்னு சொல்லுவாங்க, வலைத்தளம்னா வெப்சைட்டு,
சரிங்களா. அடுத்து வந்து லாரி. லாரினா என்னது? சரக்கு ஏற்றிட்டு போகிறது, சரக்குன்னு தான் ஆன்சர். பொய்யில் புலவர் யாருன்னா திருவள்ளுவர். பொய்யில் புலவர். ஸோ திருவள்ளுவருக்கான சிலை என்னது? கண்ணை முடிட்டு பண்ணலாம், கன்னியாகுமரி தான் ஆன்சர். தொடு தொடு. ஸோ பெரித்தால் வந்து பொருள் தருகிறது, அடுக்கு தொடர். பிளிரும் யானை தான் பிளிரும். யா யாழ் எனப்படுது, ஆனது யாழ் என்னது? நரம்பு கருவி தான் யாழ். இப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடலை ஈட்டியவர் சுந்தரம் பிள்ளை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நம்ம படிச்சிருக்கணும் தேவையில்லை. ஸோ அடிப்படை ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருந்தாலே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கோம். 13 என்றும் என்னின் சரியான எழுத்து வடிவம், இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 13B. அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுதுவது வருவது பார்த்திங்கன்னா அமுது கூட்டல் என்று ஆன்சர் வந்து சி. தமிழர் திருநாள் தைப்பொங்கல். சான்றிதழ் ஆன்சர் வந்து சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எந்த லா எந்த இன் வர்றது சரியாக பார்த்துப்படணும்னு ஆன்சர் வந்து பி. பணி அன்புடன் ஆன்சர் வந்து பி, பணிவு கூட்டல் அன்புடன். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஸோ மாநில மரம் எதுனா பனை மரம். கண்ணதாசன் இயற்பெயர். ஸோ கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. ஸோ நம்ம வந்து தமிழில் நூல்வெளி இதெல்லாம் நல்லா படிச்சிருந்தோம்னா இதெல்லாம் கண்ணை முடிட்டு சொல்லிடலாம். வேறுபட்டதை நீக்குக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்னா ஒரு கருவி, பறை என்றாலும் கருவி, முழவு அப்படின்னாலும் கருவி. அப்போ பண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை, நம்ம நாட்டு பண் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண் வந்து இசை. அப்போ வேறுபட்டது என்னென்னா டி தான் ஆன்சர். நான் தவறாக அங்கே குறிச்சிருக்கு, டி தான் ஆன்சர். இருக்குல்ல பண். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், சரிங்களா. அப்போ வந்து ஆன்சர் வந்து ஏ. பொருட்பெயர். ஸோ பொருள் வந்து என்னது? புத்தகம், கதவு. இடப்பெயர், இடப்பெயர்னா கோவில், வடலூர். காலப்பெயர் பகல் இரவு. சினைப்பெயர் தலைக்கால். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். தமிழ் தென்றல் திருவிக்கா. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எதுனா தேவராட்டம். பராபரமே அப்போனா பராபரம்னா எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னா மேலான பொருள். தீ அணைப்பு, தீ கூட்டல் அணைப்பு தான் ஆன்சர். ஐனா தலைவன். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக. நாளைக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அது 48 தான் இருக்குது, நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஸோ உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இக்கு இங்கு, ஈ இரு, இத்து இந்து, இப்பு இமு தான் உதடுகள் ஒட்டுது. அப்போ ஆன்சர் வந்து ஏ. சரியான அகர வரிசை. இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து காக்கா கிக்கி ஆனா உணா இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இருக்கிறது எந்த லெட்டர் வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா உ, உ உழவு, ஏர், அப்புறம் மா மாடு, சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து சி தான். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். ஸோ இது வந்து புக் பேக்கில் அப்படியே உண்மையாக இருக்குது, மணிமேகலை. காலத்தை காட்டும் சொல் எதுன்னா வினை சொல்லலாம். ஸோ வினையை செஞ்சால் தான் அது காலத்தை காட்டும், வினை சொல். ஒரு பைசா தமிழன். ஸோ பண்டிதர் அயோத்திதாசர் தொடங்கி இதெல்லாம் பண்ணது ஒரு பைசா தமிழன், சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழுக்கு மட்டும் ஒரு 50 மதிப்பெண் வந்து ஆன்சருக்கு பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்துமே ஒரு சில இது வேரி ஆகலாம். ஸோ நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ அபிஷியல் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்தோடனே சொல்கிறேன், நீங்கள் அதையும் உங்களோட உள்ளதான் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க ட்ரைவிங்ஸ் வந்த மாதிரி தான் நிறைய கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து அதற்கான ஆன்சருக்கே வந்துடும். ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை எறிங்கிருங்க. நாளைக்கு எழுத போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள், எல்லாம் ஈஸியாக தான் வரப்போகுது. நம்பிக்கையோடு உங்கள் வெற்றி நம்பர்.